வணக்கம் வணக்கம். ஒரு சிலர் ஆபீஸ்ல வேலை பார்த்து சம்பாதிப்பாங்க. என்ன மாதிரி? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்க வேலை பாக்குறாங்களா அப்படின்றது நோட் பண்ணி நோட் பண்ணி நோட்டம் போட்டு போட்டு குடிச்சு சம்பாதிப்பாங்க. ஒரே ஒரு கவர்மெண்ட் பேங்க், அதுல இருக்க கஸ்டமர்ஸ் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்ற காரணத்துக்காக ஃபைன் போட்டு மட்டும் 8 மாசத்துல சேர்ந்திருக்கிற அமௌண்ட் 1,771 கோடி. அந்த பேங்கோட மொத்த லாபமே எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த குவார்டர்ல 1,581 கோடி. 200 கோடி ரூபாய் வரும் ஃபைன் போட்டு மட்டும் சம்பாதிச்சிருக்காங்களா? ஏன் இப்படி லாஸ்ட் 1 இயரா பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன பண்றது, வராக்கடை நிறைய இருக்குது இல்லையா, அதனாலதான் இப்படி பண்ணிவிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ராபின்ஹுட் என்ன பண்ணுவாரு, இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் காசு அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாரு. இவங்க என்ன பண்றாங்க, நம்மள மாதிரி இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் வாங்கி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வேற ஏதாவது ஊர்ல இருக்காங்க, விஜய் மல்லையா மாதிரி சேஃபா. 1960 என்ன பண்ணாங்க, பேங்க் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம், மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க ஏழை ஏரிய மக்கள் இவங்களுக்கும் ஒரு நல்ல பண இருப்பு இருக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும், அவங்களும் ஃபியூச்சர் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக அவங்க நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் பேங்க். ஆனா இப்போ வராக்கடன் வரல வரல அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து எப்படியா வாங்க பிளான் பண்ணுங்க. அதை விட்டு லாஸ்ட் 1.5 வருஷமா சேவை கட்டணத்தை கூட்டுறீங்க, ஏடிஎம் கார்டு ஃபீஸ் அதிகமாக்குறீங்க, 5 ரூபாய்க்கு மேல காசு எடுத்தா 23 ரூபான்றீங்க, எடுக்கட்டும்டா டிரான்சாக்ஷன் வேற இது பண்றீங்க, இப்படி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே பண்ணுங்க, தப்பே இல்ல. ஆனா எப்படி கூட்டமா பஸ்ல போயிட்டே இருக்கும்போது பர்ஸ் பின்னாடி வச்சு போகும்போது திருடியவனா எடுத்துருவோம் தெரியாம எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா பேங்க்கும் பண்ற மாதிரி இருக்கு. அதுவாது பஸ்ல இருந்து இறங்கும்போது பர்ஸ் காணும்ன்றது தெரியும், நீங்க எடுக்கிறது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது தலைவா. 2 மாசம் கழிச்சு அந்த ரிப்போர்ட்லதான் வருது.